அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பல மாதங்களாக பிரயாசைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்கள் புதிய வளர்ச்சிகளை ஆச்சரியப்படுகிற லாப வரவுகளை சந்திக்கலாம். இந்த மாதம் தொட்டு எந்த புதிய கடுமையான விஷயங்களில் இறங்கினாலும் அதற்கெல்லாம் முழு சாதகமும் லாபமும் ஏற்படும். குடும்ப நிலைமை உயர்வுடன் நகரும். சேமிப்பு உயரும். புதிய வருமானம் அதிகரிக்கும். உபரி லாப கமிஷன் தொகைகள் கைக்கு கிடைக்கும்.
இல்லத்துக்குள் உறவுகளுடன் வாழ்க்கை துணையுடன் நெருக்கடி ஒற்றுமை குறைவு பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருந்தாலும் தீர்வு உண்டாகும். வாரிசுகளால் பெருமிதப்படும்படியான சம்பவங்களை பத்தில் அமர்ந்திருக்கிற கேது கிரகம் உண்டாக்குவார். மன வாழ்க்கை ரீதியாக சங்கடங்களை கோர்ட் வழக்கு பஞ்சாயத்துகள் சந்திக்கிற வருகிற உத்திராட நட்சத்திர இள வயது தம்பதியினர் இரண்டாவது வாரத்தில் ஒற்றுமை ஆவார். ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். மூன்றாவது வாரம் முழுவதும் இல்லத்திற்குள் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழியும். நினைத்ததை சாதித்து கொள்ளும் அளவுக்கு பெரிய வருமானம் தினசரி கிடைக்கும். உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் 8 தினங்கள் கடந்த பிறகு திடீர் ஏற்றங்கள் உண்டாகும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் எடுத்து வைத்திருக்கிற முடிவுகள் அருமையான சாதகங்களை கொடுக்கும். அயலூர் தொழில் திட்டங்களை நல்லபடியாக கைகூடும். இள வயது இருபாலருக்கும் தடையின்றி திருமணவரன் அமையும். உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திர இளம் தம்பதியர்கள் புத்திர பாக்கியம் ஏக்கம் விலகிவிடும். மேலும் இந்த ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு வேலையில் விரும்பத்தகாத மாற்றங்கள் வரலாம். மிகுந்த கவனத்துடன் இருந்தால் மட்டுமே பணியில் தொடர முடியும். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளும் கசப்பான அனுபவங்களும் உண்டாகும். இல்லறம் இனிக்காது. செய்தொழிலில் இருந்த இறுக்கமான நிலை மாறி ஓரளவுக்கு நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். உறவினர் வருகை விருந்து கேளிக்கைகளால் மனம் ஆறுதலடையும். சூது மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே பெரும் பண நஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. சிலருக்கு தந்தையுடன் விரோதம் வரலாம். ஜாதகத்தில் சூரியனும் வலுவிழந்திருந்தால் தந்தை வழி சொத்து அரசாலும் நீதிமன்றங்களாலும் முடக்கப்படலாம். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தொல்லைகள் வரும். சிலர் நீண்ட விடுப்பில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிலர் பழைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு செல்வமும் புகழும் பெருகி வரும். யோகமான காலம். உங்கள் சிநேகிதிகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். எதிர்பார்த்து காத்திருந்த சுப காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். கணவரின் உடல் நலனில் அக்கறை தேவை. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் சுணக்கம் ஏற்பட்டு கவனம் சிதற வாய்ப்பு உண்டு. சோம்பல் இல்லாமல் பொறுப்புணர்வுடன் கல்வியில் ஈடுபட்டால் சங்கடங்களை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோர் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தால் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். சுய தொழில் செய்வோருக்கு அபரிமிதமான லாபங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த வேலையும் முழுவதுமாக முடியாத சூழ்நிலை ஏற்படும். போராட்டமான மனநிலையை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே சுமாரான வெற்றியை நீங்கள் பெற முடியும். திருபோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏமாற்றங்களையும் இடமாற்றங்களையும் தந்தாலும் கடின உழைப்பால் முன்னேற வைப்பதாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தீர்க்கமாக முடிவுகளை எடுத்து அமைதியாக செயல்படுத்தினால் மட்டுமே கெட்ட பெயர் அவமானங்களிலிருந்து தப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பிரதோஷ காலங்களில் நந்தி தேவரை வழிபட்டால் பிற தோஷங்களும் நீங்கும்.